தாய்மானவர் தான் அருளிய பராபரக்கண்ணியின் வாயிலாக உலகத்தவர்க்கு பிரபஞ்சத்தைப் பற்றியும் ஜீவாத்மா பரமாத்மாவைப் பற்றியும் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தைப் பற்றியும் வியக்கத்தக்க ஏராளமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அவைகளை இப்போது தொடர்ந்து கேட்டு தெளிவோம் பந்த பாசங்களில் இருந்து விடுபடுகிற ஜீவாத்மன் ஒருவன் ஜீவன் முக்தன் ஆகிறான் சரீரத்தில் கட்டுண்டவன் போல் அவன் தென்படுகிறான் ஆனால் உடல் தலையை நீக்கிக் கொண்டதினால் அவன் முக்தன் ஆகிறான் அன்னவனுக்கு பிரபஞ்சத்தின் காட்சி பரம்பொருளின் காட்சியாக மாறுகிறது அஞ்ஞான நிலையில் காண்கிற பிரபஞ்சமே ஞான நிலையில் நின்று பார்க்கிற பொழுது பரம்பொருளாகத் தெரிகிறது பரம்பொருளாக காண்பதே மெய்காட்சி பிரபஞ்சமாக காண்பது மயக்கத்தால் வந்துள்ள பொய்க் காட்சியாகும் ஜீவன் முக்தி நிலையில் ஞானி காண்கின்ற காட்சியில் காண்பவனுடைய பாங்குக்கேற்ப பரவஸ்துவானது சகுன பிரம்மமாகவும் நிர்குண பிரம்மமாகவும் காட்சியளிக்கிறது நீராட கடலுக்குச் சென்ற உப்பு பொம்மை ஒன்று நீராடிக் கொண்டு இருக்க இருக்க அது தன்னுடைய வடிவத்தை முற்றிலும் இழந்து போகிறது உப்பு உப்பு பொம்மை சூனியமாக போகவில்லை அது நாம ரூபத்தை மட்டுமே ஒதுக்கித் தள்ளிவிட்டு தன்னுடைய யதார்த்த நிலையில் இருக்கிறது அங்கனம் ஜீவன் முக்தனாக இருக்கிற ஒருவன் விதேக முக்தனாகிற பொழுது பரவஸ்துவின் கண் உள்ள சகுண சாகாரம் சாகாரம் என்பனவெல்லாம் ஒரே அகண்டாகாரமாக அமைகிறது போகமும் யோகமும் பஞ்சேந்திரியங்கள் மூலம் தற்காலிகமாக பெறும் இன்பம் போகம் போக நாட்டத்தில் பனையளவு துன்பமும் தினையளவு இன்பமும் உண்டு ஆதலால் அந்த நாட்டத்தில் மனிதன் மேலும் மேலும் கீழ்மை உருகிறான் பஞ்சேந்திரியங்களை கட்டி ஆண்டு கொண்டு பரமனை நாடுவது யோகம் யோகத்தினின்று உருவெடுக்கிற பேரின்பத்தை சாதகன் இன்னும் பெறாதவிடத்தும் அதில் ஓர் இன்பம் உண்டு யோகத்தை தேடி அலைதலிலும் இன்பம் உண்டு யோகம் கைகூடாது தோல்வியடைந்தாலும் அதிலும் இன்பம் உண்டு யோக நாட்டத்தில் துன்பத்துக்கு சிறிதேனும் இடம் இல்லை பிரபஞ்சத்தில் உள்ள பக்தர்கள் எல்லோரும் தங்களுடைய வாழ்வை பரம்பொறையினிடத்து படைத்துள்ளார்கள் பணிவிடை புரிந்துள்ளார்கள் விறகு கட்டை தன்னை தீயிடம் ஒப்படைக்கிறது அதன் விளைவாக அது தானே தீ ஆகிறது அங்கனம் பரமனுக்கென்றே தங்களை ஒப்படைத்தவர்கள் இடத்து இறைவன் குறுகி நிற்கின்றார் அல்லது தன்மயமாக அவர்களை அவர் அமைத்து வைக்கிறார் முக்தி மார்க்கம் முக்திக்கு முயற்சி பண்ணுவது மேலான குறிக்கோள் முக்தி மார்க்கம் மனநிலையை பொறுத்திருக்கிறது இடையறாது உலக வாழ்வில் ஈடுபட்டு கிடந்த மனமானது தன்னை உலக வாழ்வில் இருந்து விடுவித்து கொள்வதும் பரநாட்டத்தில் அது சதா ஈடுபட்டிருப்பதும் முக்தி மார்க்கம் ஆகும் ஆத்ம சாதகன் தன் மனப்பான்மைக்கேற்ற சமயத்தை மார்க்கத்தை அனுபவிப்பது சிறந்தது முக்தியடைய தான் மேற்கொள்ளும் முயற்சியில் அவன் தீவிரமாக தொடர்ந்து ஈடுபட வேண்டும் இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவன் முக்தி முயற்சி அனைவருக்கும் உரியது இருபத்தி நாலு தத்துவங்கள் ஜீவாத்ம சொரூபத்தை பிரகிருதிக்குரிய இருபத்தி நாலு தத்துவங்கள் வெட்ட வெளியாகிய ஜடாகாசத்தை மேகங்கள் படலம் படலமாக மூடிக்கொண்டிருப்பது போன்று மூடிக்கொண்டிருக்கின்றன இருபத்தி நான்கு தத்துவங்கள் மூடிக்கொண்டிருக்கின்றன மேகப்படலங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கினால் ஆகாசம் நன்கு தெளிவாகிறது அதேபோன்று பிரகிருதிக்குரிய இருபத்தி நான்கு தத்துவங்களை நீக்கினால் எஞ்சியிருப்பது சித் சொரூபம் ஆகும் அந்த சித் சொரூபமே சுத்த சைதன்யம் என்றும் இயம்பப்படுகின்றது ஜீவாத்மன் தன்மீது ஆரோபித்து கொண்டுள்ள தத்துவங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளினால் எஞ்சியிருப்பது சுத்த சைதன்யம் அது சித் எனப்படுகிறது அது ஆதியந்தம் இல்லாதது அது நித்திய வஸ்து யாண்டும் அது இருந்தபடியே இருக்கிறது வேறு எப்பொருளோடும் அதை தலைக்க முடியாது ஆதலால் அவ்வஸ்துவானது எப்பொழுதும் முக்தி நிலையிலேயே நிலைத்திருக்கிறது இரண்டாவது பொருள் அதை மலினப்படுத்த முடியாது அதனால் அது சுத்த வஸ்துவாக இருக்கிறது ஐம்பூதங்களுள் ஆகாசம் எங்கும் வியாபித்திருப்பதால் அது நிறைபொருள் அதேபோன்று சித் ஆகாசம் அறிவு பெருவெளியாய் நிலைத்திருக்கிறது அக்காரணத்தை முன்னிட்டு அது பூரணம் எனப்படுகிறது ஜீவாத்மன் தனக்குத்தானே அமைத்து கொண்டிருக்கும் தத்துவங்களை ஒதுக்கித் தள்ளுவது வாழ்க்கையின் குறிக்கோள் ஆண்டவனுக்கு அரும்பணி புரிந்து இன்புற்று இருக்கும் அடியவன் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று உணர்ந்து கொண்டு பரவசத்தில் தோய்ந்திருக்கிறான் அது துவைத பாவனையின் உச்சமாகும் இந்த நிலையில் இருக்கும் சாதகன் தன் ஜீவ வியக்தியை கலைத்து தள்ள விரும்புவதில்லை இறைவன் பணியின் பொருட்டு தன் ஜீவ வியக்தி நிலைத்திருக்கட்டும் என்று, அவன் இறைவனிடம் பிரார்த்திக்கிறான் இத்தகைய மனநிலையில் இருக்கும் ஆத்ம சாதகனுக்கு பிறவி பெருங்கடல் ஒருபொழுதும் துன்பத்தை விளைவிக்காது ஆக்கள் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பது இறைவனின் பஞ்ச கிருத்தியங்கள் மறைத்தல் என்னும் இறைவனின் கிருத்தியத்துக்கு மனிதன் ஆளாகிறான் அதன்பின் இறைவனின் அருளல் என்னும் செயலுக்கு ஆளாகும் காலத்தில் அவன் தனது மறைத்தல் நிலையை எண்ணி மகிழ்வுறுகிறான் ஜீவர்களாகிய நாம் அனைவரும் இறைவனுடைய சந்நிதியிலேயே இருக்கிறோம் ஆயினும் இறைவனுக்கும் நமக்கும் வெகு தூரம் என்று எண்ணி ஏங்கியிருக்கிறோம் அருள்நிலைக்கு நாம் பாத்திரமாகும் பொழுது இறைவனை விட்டு நாம் ஒரு பொழுதும் பிரிந்ததில்லை என்று உணர்ந்து மகிழ்வுறுகிறோம் இயற்கை முழுவதுமே கர்ம கர்மஸ்வரூபம் கர்மம் புரிவதை யாரும் தவிர்க்க முடியாது எல்லா கர்மத்திலும் நலனும் கேடும் சேர்ந்தே இருக்கும் எந்த கர்மத்தில் நலன் அதிகமாகவும் கேடு குறைவாகவும் உள்ளதோ அந்த கர்மத்தை ஆத்ம ஆத்மசாதகன் செய்ய வேண்டும் துறவறம் பூணுதலில் ஒருவன் சமுதாயத்தில் இருந்து விலகிக்கொள்ள கொள்ள நேருவது ஒரு குறைபாடு ஆயினும் அவன் ஒழுகுகிற பாரமார்த்திக பெருவாழ்வு பல பேருக்கு முன்மாதிரியாயிருந்து அவர்களை நல்வழியில் தூண்டுகிறது இது நலன் இதில் நலன் அதிகம் குறை குறைவு எனவே சாதகன் ஒருவன் துறவறம் பூணுதல் பிரபஞ்சத்துக்கும் நல்லதே இதை அறிந்திருந்தும் விவேகி ஒருவன் தீவிரமாக துறவரத்தில் ஈடுபடாது இவ்வுலக வாழ்விலேயே உழன்று கொண்டிருப்பானாகில் அது பரிதாபகரமானது கண்டம் என்றால் துண்டிக்கப்பட்டது என்று பொருள் அகண்டம் என்றால் துண்டிக்கப்படாதது என்று பொருள் பூதங்களில் ஆகாசம் எனும் பூதம் துண்டிக்கப்படாதது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய நான்கு பூதங்களும் துண்டிக்கப்பட்டவைகள் இவற்றுக்கு மாறாக சிதாகாசம் அல்லது அறிவு துண்டிக்கப்படாதது ஜீவாத்மாவின் உள்ளத்தில் அமைந்துள்ள தகர ஆகாசம் துண்டிக்கப்பட்டது போன்று தென்படுகிறது மகா ஆகாசமோ அகண்டமாய் யாண்டும் உளது துண்டிக்கப்பட்டது போன்று தென்படுகின்ற கட ஆகாசம் உண்மையில் மகா ஆகாசத்துக்கு புறம்பானது அன்று அதே விதத்தில் துண்டிக்கப்பட்டது போன்று தன்னை கருதி கொள்கின்ற ஜீவாத்மன் உண்மையில் துண்டிக்கப்படாது யாண்டும் தன்மயமாயிருக்கும் பரமாத்மாவுக்கு புறம்பானவன் அன்று இவ்வுண்மையை சுவானுபூதியில் அறிகிறவன் முக்த புருஷன் ஆகிறான் வினைகள் யாவும் பிரகிருதியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன உடலும் உள்ளமும் பிரகிருதியின் கூறுகள் வினைக்கும் ஆத்மாவுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை பிரகிருதியின் வல்வினைகளினின்று ஜீவாத்மன் தன்னை கொண்டு பரமாத்மாவை சார்ந்திருத்தல் வேண்டும் அப்பொழுது பரமாத்மாவின் கண் உள்ள பேரானந்தம் ஜீவாத்மனுக்கும் சொந்தமாகிறது அதுவே ஜீவாத்மனுடைய யதார்த்த நிலை தன்னை பிரகிருதியினின்று பிரித்தெடுத்து கொண்டு பரமாத்மனிடம் தன்னை ஒப்படைப்பது வாழ்வின் குறிக்கோள் பரவஸ்துவிடம் இல்லை ஆதலால் அதனிடத்து மெளனம் நிலைபெற்றிருக்கிறது அந்த மெளனத்தை கற்பதும் ஜீவ வியக்தியை களைத்துத் தள்ளுவதும் ஒன்றேயாம் கடலில் வீழ்ந்த மழைத்துளி எங்கனம் கடலினின்று பிரிவதில்லையோ அங்கனம் அனுபூதியின் வாயிலாகவோ மோன நிலையை எட்டுவதன் மூலமாகவோ பரம்பொருளில் லயமான ஜீவாத்மா பரம்பொருளை விட்டு பிரிவதில்லை பரபோதத்தில் நினைப்புக்கும் மரப்புக்கும் இடம் இல்லை அந்நிலையில் ஜீவாத்மன் பரமாத்மன் என்னும் பேதமும் இல்லை சுத்த சைதன்யமே யாண்டும் உளதாகிறது தனது குறை பிறரிடம் குற்றம் காண்பதே தன்னிடத்தில் உள்ள குறைநிலைக்கு அறிகுறி நலம் கேடு ஆகிய அனைத்திடமும் உதாசீனாயிருக்கும் பரந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஈசனுடைய பெருந்திட்டத்தில் எல்லாவிதமான இயல்புகளுக்கும் பேச்சுக்களுக்கும் செயல்களுக்கும் இடம் உண்டு என்னும் விவேகம் பெற வேண்டும் அந்த விவேகத்தின் விளைவாக பொருந்தாத பேச்சுக்களையும் இறைவன் பேச்சாகவே கருத வேண்டும் அந்நிலையில் இருப்பவனுக்கு யாண்டும் அமைதியே நிலவுகிறது பரமனுடைய மகிமைகளாக செயல்கள் யாவையும் அவன் பொருள்படுத்துகிறான் அப்படி மனம் மாறி அமைந்தவன் எண்ணுவதும் பேசுவதும் ஒரு போக்கில் கடவுள் வழிபாடாகிறது குழந்தை ஒன்றின் உள்ளத்தில் புற உலகிலுள்ள தீமைகள் எங்கனம் புலன் ஆவதில்லையோ அங்கணம் பக்தனுடைய உள்ளத்தில் நலம் கேடுகளாகிய யாவும் ஈசனுடைய விபூதிகளாகவே விளங்குகின்றன அத்தகைய மனநிலையை வளர்ப்பது நல்ல ஆத்ம சாதனம் ஆகும் பஞ்சபூதங்களை அதாவது ஐம்புலன்களை சார்ந்துள்ள இன்பம் பூதங்களின் விகாரம் வரும்பொழுது அதாவது சரீரத்தில் நோய் வரும்பொழுது அழிந்துபட்டு போகிறது இறைவனுடைய நாமத்தையே கேட்டு ஆனந்தம் அடைந்து வந்த ஜீவன் அதை கேட்க முடியாத காலம் வருகிற பொழுது ஓசை இன்பத்தை இழக்கிறான் மெய் நாட்டம் உடையோர் பிரபஞ்சத்தில் எதனிடத்திருந்தும் இன்பத்தை நாடுவதில்லை இவை யாவையும் ஒதுக்கி தள்ளுமிடத்து இன்பம் தங்களுடைய நிஜ சொரூபத்திலேயே இருக்கிறது என அனுபூதியில் அறியலாயினர் வாழ்க்கையில் இது ஒரு அரிய விசித்திரம் எத்தனை எத்தனையோ பிறவிகளில் எத்தனை எத்தனையோ விதங்களில் எங்கெங்கோ முயன்று தேடிய இன்பம் தன்னிடத்திலேயே இருக்கிறது என்னும் அனுபூதி முற்றுப் பெறுகிறது மீண்டும் கேட்போம் எத்தனை எத்தனையோ பிறவிகளில் எத்தனை எத்தனையோ விதங்களில் எங்கெங்கோ முயன்று தேடிய இன்பம் தன்னிடத்திலேயே இருக்கிறது என்னும் அனுபூதி முற்று பெறுகிறது தன்னிடத்தே அமைந்துள்ள இன்பமோ கடலுக்கு ஒப்ப அகண்டாகாரத்தில் விரிந்தோடுகிறது இதை சுவானுபூதியில் காண்பதே வாழ்க்கையின் குறிக்கோள் யோக நாட்டத்துக்கு முதல்படியாயிருப்பது சொல்லையும் செயலையும் ஒன்றுபடுத்துதலாம் உள்ளத்தில் இருப்பதுதான் உரையாக வடிவெடுக்க வேண்டும் சித்தத்தை சர்வகாலமும் சிவன்பால் வைத்திருக்கும் பக்தர்கள் வாழ்க சித்திகள் பலவற்றை பெற்றும் அவைகளை பயன்படுத்தாதிருப்பவர்களும் மயக்கமடையாதிருக்கும் சித்தர்களும் வாழ்க நாட்டின் நலன் கருதி செங்கோல் தாங்கி ஆட்சி நடத்தும் மன்னர்கள் வாழ்க மனம் மொழி மெய் ஆகியவைகளில் தூய்மையுடைய பக்குவர்கள் வாழ்க குரு வாழ்க பேச்சற்றவராயிருந்து பரிபூரணத்தை யாண்டும் விளக்கிக் கொண்டிருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வாழ்க மேன்மையுற விரும்பும் மக்கள் இத்தகைய மேலோரை பின்பற்றுவதே முறை ஆகும் பர ஞானம் யாருக்கு வாய்க்கும் இந்திரிய சுகபோகங்களை அறவே துறந்தவர்கள் மனத்தை முற்றிலும் தூயதாக்கியவர்கள் பரம்பொருள் நாட்டத்தில் தீவிரமாக கருத்தை செலுத்தியவர்கள் யாராயிருந்தாலும் சரி எக்காலத்தவர்களாயிருந்தாலும் சரி எந்த நாட்டை எந்த இனத்தை சேர்ந்தவர்களாயினும் சரி அவர்கள் பரஞானம் அடைவது தின்னம் நன்றாக முதிர்ந்து பழுக்கும் தருவாயில் உள்ள மாங்காய்கள் அடங்கிய கூடையில் பழுத்த மாம்பழத்தை வைத்தால் அவ் முதிர்ந்த காய்கள் அதிவிரைவில் பழங்களாக மாறுவதைக் காணலாம் நல்லார் இணக்கத்துக்கு இது சான்றாகும் குருவின் கூட இருப்பதற்கு இதுவும் சான்றாகும் சங்கம் ஆத்ம சாதகனுடைய மன பரிபாகத்திற்கேற்ப சான்றோர்களின் இணக்கத்தால் ஞான பரிபாகம் விரைவில் அமைகிறது சான்றோர்களுடன் கூடி வாழ்ந்திருப்பவர்கள் கேள்வி ஞானம் சிறிதும் இல்லாதிருந்தாலும் அவர்கள் பரஞானத்துக்கு தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் குரு தட்சிணாமூர்த்தியின் முன்னிலையில் முற்றிலும் பரிபாகம் அடைந்திருந்த நால்வர் வந்து அமர்ந்தனர் பேச்சுக்கு இடம் இல்லாமலேயே மவுன நிலையில் அந்நால்வரும் பரிபூரணத்தை அடைய பெற்றனர் சத்சங்கத்தின் மகிமையால் ஆத்ம சாதகன் ஒருவனுக்கு ஞானம் சாத்தியம் ஆகும் முக்திக்கு ஆயத்தமாகிக் கொண்டு வரும் சாதகன் உடல் உணர்வினின்றும் உள்ளத்தின் சலனத்தினின்றும் படிப்படியாக விடுதலை அடைந்து வருகிறான் அந்த விடுதலைக்கேற்ப அவனது நிஜ சொரூபமாகிய ஆனந்தம் தானாக முன்னணிக்கு வருகிறது மனம் ஒடுங்கியிருக்கும் நிலை உறக்க நிலை மனம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலை சமாதி நிலை இந்த இரு நிலைகளிலும் கால தேச நிமித்தம் இல்லை ஆனால் உறக்க நிலைக்கு செல்பவன் பழையபடி கட்டுண்ட மனிதனாகவே விழித்தெழுகிறான் சமாதி நிலைக்குப் போகிற மனிதன் அஞ்ஞானத்தை அறவே ஒதுக்கிவிட்டு நிறைஞானியாக மாறுகிறான் சமாதி அனுபவம் எத்தகையது என்று ஒவ்வொரு ஜீவனும் தனது உறக்க நிலை அனுபவத்தில் இருந்து யூகித்து கொள்ளலாம் சமாதி அனுபவம் எத்தகையது என்று ஒவ்வொரு ஜீவனும் தனது உறக்க நிலை அனுபவத்தில் இருந்து யூகித்து கொள்ளலாம் பரம்பொருள் என்னும் அறிவு பெருவெளி தன்னருளால் தன்னிடத்திருந்தே பிரபஞ்சத்தையும் உயிர் வகைகளையும் தோற்றுவித்து கொள்கிறது தோற்றத்துக்கு வந்துள்ள ஜகத்தும் ஜீவனும் பின்பு அந்த பரத்துக்குள்ளேயே ஒடுங்குகின்றன ஆயினும் எந்த விதமான விகாரமும் உண்டாவதில்லை இதை அனுபூதியில் அறிந்து கொள்ளுதல் வாழ்க்கையின் குறிக்கோள் பொறிகளை வென்றவனுக்கு மெய்காட்சி மிக எளிது பொறிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவன் பிரபஞ்ச காட்சியில் திணறிக் கொண்டிருக்கிறான் இந்த மயக்கத்தில் அவன் அகப்பட்டு கொண்டிருப்பது அதிசயமே கனவில் இருந்து விழித்தவன் தான் சாகவில்லை தான் இருந்தது உறுதியாயிற்று அது சத் சுரூபம் அந்நிலை அறியப்பட்டது சித் சுரூபம் அந்நிலை அவனுக்கு திருப்தியை கொடுத்தது அது ஆனந்த ஸ்வரூபம் சத் சித் ஆனந்தமே மனிதனுடைய நிஜ சொரூபம் சத் சித் ஆனந்தமே மனிதனுடைய நிஜ சுரூபம்